ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்னாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், என் தம்பி ஒய்ஃப்க்கு வந்து செகண்ட் பேபி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேபிக்காக என்னென்ன பொருள்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பொருள் தான் இப்போ உங்ககிட்ட காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வெட்டர். இப்போ வந்து நவம்பர் லாஸ்ட் இல்லை டிசம்பர் ஃபஸ்ட்டு தான் வந்து இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் குளிர்காலம் இல்லையா, அதனால் ரொம்பவே முக்கியமானது ஸ்வெட்டர். ஸோ ஸ்வெட்டர் வாங்கி வச்சுருக்கோம். ஸ்வெட்டர் கூடவே தலைக்கு போடுறதுக்கு வந்து இது குல்லா மாதிரி ஒரு டைப்பில் இருக்குது. அடுத்தது காலுக்கு சாக்ஸ் இருக்குது. கைக்கு வந்து க்ளவுஸ் இல்லை, நம்ம தனியாக வாங்கிக்கணும் செப்பரேட்டாக. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸஸ். இதெல்லாம் நாங்கள் புதுசாக பேபிக்குன்னு புதுசாக இப்போ வந்து எதுவுமே வாங்கலை. அவங்களோட ஃபஸ்ட் பேபியோடதே கொஞ்சம் யூஸ் பண்ணாத திங்ஸ் கொஞ்சம் இருந்தது, அப்புறம் யூஸ் பண்ணினதும் இருந்தது. அதெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கோம். ட்ரெஸ் தான் இது, ஒரு 4 செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்குது. கயிறு கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ட்ரெஸ் இது. குழந்தைக்கு எதுவும் இப்போ புதுசாக வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்களாம். ஸோ அதனால் புதுசாக எதுவும் வாங்கலை இப்போது. இது வந்து டவல், பேபியை வந்து பேபிக்கு வந்து துடைக்கிறதுக்காக டவல் இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா, குளிர்காலம் இல்லையா, அதனால் பாப்பாவுக்கு தலையில் போடுறதுக்கு குல்லா, அதுக்குள்ளேயே க்ளவுஸு, அப்புறம் சாக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து ஃபஸ்ட் பேபியோடது தான், அப்படியே யூஸ் பண்ணது எடுத்து வச்சுருக்காங்க பத்திரமா. இதுவும் ஃபஸ்ட் பேபியோட தான், இதெல்லாமே யூஸ் பண்ணினது. இது ஒரு செட்டு மட்டும் யூஸ் பண்ணாமல் அப்படியே புதுசாக இருக்குது, இதையும் எடுத்து வச்சாச்சு. இதுக்குள்ளேயும் குல்லா இருக்குது, க்ளவுஸ் இருக்குது, அப்புறம் சாக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து புதுசு, யூஸ் பண்ணாதது. அதே மாதிரி இதுக்குள்ளேயும் கேப் இருக்குது, இது கேப்பு, அப்புறம் இது கைக்கு போடுற க்ளவ், அடுத்தது காலுக்கு போடுறதுக்காக சாக்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நாங்கள் வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம், வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். குழந்தைக்கு யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே வந்து நம்ம வாஷ் பண்ணி போடுறது ரொம்பவே நல்லது. அதனால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கேப்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 4 கேப்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து கட்டுற லங்கோடு கிளாத். இது வந்து ஃபஸ்ட் பேபிக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்து விட்டது ஃபாரின்லேருந்து. அதெல்லாம் யூஸ் பண்ணது, இதெல்லாம் யூஸ் பண்ணது. இந்த மூணு மட்டும், இந்த மூணு மட்டும் யூஸ் பண்ணாதது, அப்படியே புதுசாக இருக்குது. இதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு, இதுவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக தான். இதெல்லாம் வந்து டெலிவரி பேக்கில் வந்து பேக் பண்ண போகிறது கிடையாது. பேபி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன பொருள்லாம் நமக்கு தேவை அப்போ போய் வாங்க முடியாது இல்லையா, அதனால் இப்போயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. டெலிவரி பேக்கில் என்னென்னலாம் கொண்டு போகிறோம், அம்மாவுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு என்ன கொண்டு போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த க்ளோத் டைப்பர் வந்து ஒரு தடவை தான் யூரின் வந்து அப்சர்வ் பண்ணணும். ஒரு தடவை பாப்பா யூரின் போயிட்டாங்கன்னா இதை வந்து நம்ம கழட்டிட்டு சேஞ்ச் பண்ணிடணும். அதனால தான் இத்தனை இருக்குது. டைப்பர் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது கிடையாது, அதனால் இந்த மாதிரி கிளாத்ஸும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதுக்காக இது இருக்குது. இது எப்படி கட்டணும் அப்படின்றத நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவும் டயப்பர் தான், க்ளோத் டயப்பர் தான். இது வந்து நமக்கு ஒரு 2 times வந்து அப்சர்வ் பண்ணோம் யூரினை. இதோட பேடு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. ஸோ என்ன ஆகுனா ஒரு 2-3 times வந்து இது வந்து யூரின் அப்சர்வ் பண்ணும். இது வந்து நியூபார்ன் பேபிக்காக 3 months வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். 3 months மேலே இந்த மாதிரி சைஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுவும் ஃபஸ்ட் பேபியோடது தான். அவங்களுக்கு யூஸ் பண்ண எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுருந்ததுனால இப்போது செகண்ட் பேபிக்கும் இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேடு வச்சுருப்பாங்க. இந்த பேடை மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரீயூசபிள் தான். இதுவும் க்ளோத் நாப்பி தான். இது வந்து சும்மா குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு சும்மா கட்டி விடுறது, அதாவது இதுக்கு கீழே பேண்டிஸ்க்கு பதிலாக இது மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இது வந்து சும்மா யூரின் போயிட்டாங்கன்னா நம்ம கழட்டிடணும், அந்த மாதிரி தான் இது. பேண்டிஸ்க்கு பதிலாக இதை சும்மா அப்படி கட்டி விடுறது, இந்த மாதிரி ஒரு லங்கோடு. இதில் 2 இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா இதுவும் லங்கோடு டைப் தான், ஆனால் இதில் பேடு வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். இது ஒரு தடவை தான் அப்சர்வ் பண்ணணும். ஒரு தடவை யூரின் போயிட்டாங்கன்னா இதையும் நம்ம கழட்டி வாஷ் பண்ணிக்கணும். இது வந்து ட்ரை ஷீட்டு, கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் ஃபஸ்ட் பேபிக்கு யூஸ் பண்ணது தான். இப்போ இன்னும் இந்த பேபிக்காக வாங்கலை. ட்ரை ஷீட்டு, பெட்டு இதெல்லாம் வந்து இனிமேல் தான் வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத அதையும் நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இந்த சாக்ஸ் வந்து 2 அப்படியே புதுசாக இருக்குது. ஃபஸ்ட் பேபிக்கு வாங்கினது, யூஸ் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு வந்து நல்லா குளிர் தாங்கும்,
அவங்க ஸ்வெட்டரும் போடல, சாக்ஸ் போடல, க்ளவ் போடல, எதுவுமே போடலை. இப்போ வரைக்கும் குளிருது, ஆனால் அவங்க போத்தவே மாட்டாங்க, அப்படி தான் படுப்பாங்க. ஸோ இது வந்து அப்படியே இருக்குது. இதையும் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே தான் இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ரேப்பர், பேபி ரேப்பர். நம்ம வெளியே தூக்கிட்டு போகும்போது ரேப் பண்ணி தூக்கிட்டு போவோம் இல்லையா, அந்த தலைக்கு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தலைக்கு இதை வந்து தலையில் போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம சுற்றி எடுத்துகிட்டு போகலாம். இதை அப்படியே ரேப் பண்ணி நம்ம வீட்டில் படுக்க போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த கிளாத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ குளிர்காலத்துக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இந்த மெட்டீரியல், நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருக்குது, நல்லா குளிர் தாங்குற மாதிரி இருக்குது. இதுவும் ரேப்பர் தான், இது கொஞ்சம் பெரிய சைஸ் ரேப்பர். இதெல்லாமே குட்டி குட்டி டவல்ஸ். இது எதுக்குன்னா, நம்ம பேபியை வந்து மடியில் போட்டுருப்போம் இல்லையா, யாராவது வராங்க பார்க்க வராங்க அப்படிங்கும் போது இதை அவங்க மடியில் போட்டு விட்டுட்டு பேபியை போட்டோன்னா யூரின் போனாலும் இதோட நமக்கு வந்து நின்றும், நம்ம மேலெல்லாம் படாது யூரின் வந்து. அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் சில டவல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இனி வந்து பெட்டு வாங்கணும், அப்புறம் குழந்தைய வந்து ரேப் பண்ணி தூக்கிட்டு போவோம் இல்லையா, ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும் அது, இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு நான் என்னென்ன வாங்கியிருக்கோம், அதோடய ரேட் எவ்வளோ, எங்கே வாங்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவாக வரும். அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த திங்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது, ஸோ இதை எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணும் பேபிக்கு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அது ரொம்ப எசென்சியலாக இருந்தால் அதுவும் நாங்கள் சேர்த்து வாங்கி வச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.